ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை வாழ்வியல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி எப்படி வளர்க்குறது, அது எப்படி நிறைய காய் காய்க்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா நாத்தாவும் வாங்கி நீங்கள் வைக்கலாம், இல்லைனா நீங்கள் விதை போட்டும் வைக்கலாம். விதை போடுற மாதிரி இருந்தால் புது விதையாக பார்த்து வாங்குங்க, பழைய விதையெல்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க, அது நல்லா வராது செடியும். ஸோ புது விதை வாங்கிக்கோங்க. 20 டேஸ்க்கு அப்புறம் அந்த நாற்று வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்து இதுமாரி ஒரு க்ரோ பேக்கோ இல்லை வேறு இடத்துக்கோ நீங்கள் அந்த நாற்றை நீங்கள் மாற்றிடலாம். நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்கலவை வந்துக்கு இதுக்கு சரியான முறையில் இருக்கணும். நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருந்தோம் மண்கலவை எப்படி தயார் செய்கிறதுங்கிறது, அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன், அதை பாருங்கள். அந்த முறையில் நீங்கள் மண்கலவை நீங்கள் கலந்து கரெக்டாக வச்சிங்கனாலே போதும், செடி நல்லா செழிப்பாக வளரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45 டேஸில் பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இது தாங்க மெயின், 45 டேஸில் பூ பூக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து பூ நிறையா வைக்கிது ஆனால் அது காய் பிடிக்க மாட்டேங்குது, பூ உதிர்ந்து கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அது மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாலினேஷன் நடந்திருக்காது. ஸோ பாலினேஷன் நடக்கலைன்னா இந்தமாரி வந்து காய்ங்க பிடிக்காது பூவில். அதுக்கு என்ன ரீசன்னா உங்கள் வீட்டில் தேனீக்களோ இல்லைன்னா பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து செடியில் வந்து வந்து உட்காராமல் இருக்கலாம் அந்த பூக்களில். அப்படி வந்து அது வராமல் இருந்தால் மட்டும்தான் பாலினேஷன் நடக்காது. அப்படி பாலினேஷன் நடக்கணும்னா நீங்கள் வந்து தேமோ கரைசல் இல்லைன்னா மோர் கரைசல் ஸ்ப்ரே பண்ணலாம். லாஸ்ட் டைம் நான் கேப்சிகம் சொல்லியிருப்பேன் மோர் கரைசல், ஆனால் நேம் மாற்றி சொல்லிட்டேன் தேமோ கரைசல்னு. தேமோ கரைசல்ங்கிறது தேங்காய் பால் 1 கப், புளிச்ச மோர் 1 கப். இது ரெண்டுத்தையுமே வந்து 1 வீக் நீங்கள் புளிக்க விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது தான் தேமோ கரைசல். மோர் கரைசல்ங்கிறது தண்ணியில் புளிச்ச மோரை கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கலந்து பூ பூக்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பாலினேஷன் நடக்கும். ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்கே வந்து நல்லா தேனீக்கள் பட்டர்ஃப்ளைலாம் நல்லா ஈர்க்கும். ஸோ உங்கள் செடிக்கு வரப்போ நல்லா பாலினேஷன் நடக்கும், உங்களுக்கு காய் வந்து பூக்கள்லேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் வந்து பூ வந்து பூத்துட்டு இதுமாதிரி காய் வந்து வைக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தேமோ கரைசல் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது. 45 டேஸில் பூ பூக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் பிடிக்கிறது, காய் பிடிக்கிறது வந்து இந்த பூக்கள் உதறாமல் இருந்தாலே போதும் காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். காய் வந்து சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வெம்பி உழுகுது, சின்னதுலேயே ஒரு மாதிரி வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காய் வைக்கிற ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மெயினானது இதுதாங்க, நீங்கள் வந்து மீன் அமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். இலைக்கு, பூக்கு, காய்க்கு எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் தண்ணியில் கலந்து செடிக்கு தண்ணி ஊற்றினாலும் சரி, நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மீன் அமிலத்துக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், காய் நல்லா பெருசாக காய்க்கும், நிறையாவும் காய்க்கும். இதுக்கப்புறம் நீங்கள் மண்கலவையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வேப்பம் புண்ணாக கலந்துருக்கணும். வேப்பம் புண்ணாக்கு நீங்கள் கலந்தீங்கன்னா அந்த வேர்பூச்சி தாக்குதல் இருக்காது. இல்லைனா பார்த்தீங்கன்னா செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா செடி வந்து ஒரு மாதிரி வீணாக போய் அப்படியே காஞ்சி போய் விழுந்துடும். இப்போ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த வேர்லேருந்து இருக்கிற அந்த பூச்சிங்க தான். ஸோ வேர்பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக கலக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு பூச்சி இருக்கும், இலைப்பேன் இருக்கும், தண்டு துளைப்பான் இருக்கும். தண்டு துளைப்பான் நம்மளுக்கு உள்ளே இருந்து எல்லா வேலையும் செய்யும். ஸோ நம்மளுக்கு வெளியேருந்து பார்க்க செடி நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், பார்த்தா திடீர்னு ஒரு நாள் வீணாக போனப்போ தான் தெரியும். இந்த தண்டு துளைப்பான் அந்த மாதிரி பூச்சிங்க இருக்கும். அப்புறம் சாறு உறிஞ்சி பூச்சி இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் 3G கரைசல் இல்லைன்னா வேப்பனக்கரைசல் நீங்கள் தெளிக்கலாம். 3G கரைசல் எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்து அதுமாரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இதுக்கு வேப்பனக்கரைசலும் நீங்கள் தெளிக்கலாம். இதுமாரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் தெளிச்சிங்கனாலும் பூச்சிங்க வராது. இல்லை பூச்சி இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக ஒரு 4 டேஸ் தெளிங்க, கண்டிப்பாக எல்லா பூச்சியும் போயிடும். இந்த மாதிரி பூச்சி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கத்திரிக்காய் செடியே வந்து ஒரு பூச்சி காலி பண்ணிருச்சு, அதை கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். அது நிறையா பேர்கிட்ட கேட்டிருந்தேன் இது வந்து பூச்சியா என்ன புழுவானே எனக்கு தெரியல, தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கன்னு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச், நம்ம சேனலுக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இல்லைனா 15 டேஸ்க்கு 1 வந்து நீங்கள் ஒன்று மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பஞ்சகாவியம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். பஞ்சகாவியம் இதே மாதிரி தான், நீங்கள் காய்களுக்கு, இலைக்கு, பூக்கு, செடிங்களுக்கு கொஞ்சம் தனியாக கூட நீங்கள் ஊற்றலாம் கலந்து, அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும், காய்ங்க நிறையா காய்க்கும், அதேமாரி பூவும் நிறையா வைக்கும். ஸோ மீன் அமிலம் பஞ்சகாவியா ரெண்டுத்துக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும், ட்ரை பண்ணுங்கள். மெயினானது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து விதை நல்லா செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் வந்து நல்லா வந்து மண்கலவை இருக்கணும்.
தேர்ட் ஒன் வந்து பூக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம தேமோ கரைசல் இல்லைனா மோர் கரைசல் ஸ்ப்ரே பண்ணணும். ஃபோர்த் ஒன் வந்து பூச்சிங்க வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம 3G கரைசல் இல்லைனா வேப்பண்ண கரைசல் தெரியும். ஃபிஃப்த் ஒன் வந்து நம்ம காய்ங்க நிறையா காய்க்கிறதுக்கு என்ன டிப்ஸ்னால் மீன் அமிலமோ பஞ்சகாவியோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும், செடிங்கள காய் நிறையா காய்க்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.